நெல்லையில் 5 ஆட்டோக்களில் ஒளிப்பெருக்கி பொருத்தப்பட்டு விழிப்புணர்வுடன் கூடிய 50 லிட்டர் கபசுர குடிநீர் வழங்கும் தொடக்க விழா. திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகம் திருநெல்வேலி மாநகராட்சி இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியை மாநகர குற்றம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் மகேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 5 ஆட்டோக்களில் ஒளிப்பெருக்கிகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை வளம் வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆட்டோக்களில் 50 லிட்டர் கபசுர குடிநீர் மற்றும் உணவுப் பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்டோவிலும் 2 தன்னார்வலர்கள் உடன் செல்வர். இந்த சேவை தொடர்ந்து நடைபெறும் என்று ரொட்டேனியன்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி உதவி ஆணையர் ஆனந்த், மாநகராட்சி தலைமை மருத்துவ அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழக தலைவர் ரொட்டரியன் சுப்ரீத், ஏ எம் சுப்பிரமணியன், செயலர் ரொட்டரியன் காதரொளி மீரான், பட்டய தலைவர் ரொட்டரியன் மாரியப்பன், முன்னாள் துணை ஆளுநர் ரொட்டரியன் ஆயுப்கான், துணை ஆளுநர் தேர்வு ரொட்டரியன் ராமன் பேட்ரிக், ரொட்டரியன் சொக்கநாதன், ரொட்டரியன் முத்துக்குமார், ரொட்டரியன் சீனிவாசன், ரொட்டரியன் பழனி, மருத்துவர் ரொட்டரியன் சக்தி, மருத்துவர் அருள், மருத்துவர் ஹரிபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கழகமும் திருநெல்வேலி மாநகராட்சியும் இணைந்து இந்த கொரோனா 2வது அலையில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களை அவர்கள் இடம் தேடி ஆட்டோ மூலம் தொடர்ந்து 5 ஆட்டோ மூலம் அவர்கள் இடம் தேடி கபசுர குடிநீர் வழங்குவதற்கு இன்று ஆரம்பித்து வைத்துள்ளோம். ஏற்கனவே 22 நாள்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். இன்று ஆட்டோ மூலம் பொதுமக்களை தேடிச் சென்று கொடுப்பதற்கு நமது போலீஸ் டெப்டி கமிஷனர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மாநகராட்சி சுகாதார அதிகாரி அவர்களும் உதவி மாநகராட்சி அதிகாரி அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். மற்றும் பொதுமக்கள், ரோட்டரி உறுப்பினர்கள், முன்னாள் ரோட்டரி உதவி ஆளுநர் ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து 250 நாட்கள் நாங்கள் கபசுர குடிநீர் கொண்டு வந்தோம். இந்த அலை மிக மிக வேகமாக இருப்பதால் ஆட்டோ மூலம் அவர்கள் இடம் தேடி கொடுத்து வருகிறோம். மேலும் திருநெல்வேலியில் சித்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற ஆஸ்பத்திரி ஒன்றும் தொடங்காததால் அதையும் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக உள்ளோம் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.